மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து சென்னை கோட்டையை நோக்கி ஆலையை மேம்படுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காட்டில் உள்ளது திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை. இந்த ஆலையில் 1000க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பை அரவைக்காக வழங்கி வருகின்றனர். ஆனால் இந்த ஆலையில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பது குறித்து ஆலை நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று திருவள்ளூர் மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில செயலாளர் துளசி நாராயணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ள திருவள்ளாங்காட்டில் இருந்து சென்னை கோட்டைக்கு சென்று முதல்வரை நேரில் சந்தித்து மனு வழங்க பேரணியாக புறப்பட்டனர். இதனை அறிந்து திருவள்ளாங்காடு காவல்துறையினர் பேரணியாக புறப்பட்டவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்திட வேண்டும் என்றும் ஆலை கழிவுகளை கொண்டு எத்தினால் உற்பத்தி நிலையம் அமைத்திடவும் மின் உற்பத்தி நிலையம் அமைத்திடவும் வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதேபோல் கரும்பு விவசாயிகளிடம் உள்ள கரும்பு வயல்வெளியில் காய்ந்து போவதை தடுத்திட வேண்டும் என்றும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மெத்தனமாக செயல்படுவதாலும் அடிக்கடி பழுதாவதால் விவசாயிகள் சிரமப்படுவதாகவும் வெட்டுக்கூலி வழங்குவதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த பேரணி புறப்பட்டதாகவும் ஆனால் வழியிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாகவும் கரும்பு விவசாயிகள் தெரிவித்தனர். எங்க டிஸ்ட்ரிக்ட் கேமராமேன் வேஸ்ட்டுங்க இதில் உடனே